அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜியா நியூஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் கண்டினியூவாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம். துபாயிலிருந்து குவைத் செல்வதற்கு விமான டிக்கெட்டின் விலை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்து வருவதால் இப்போது அதிகமானவர்கள் வேறு சில நாடுகளை தேர்ந்தெடுக்க தயாராகி வருகிறார்கள். இன்றைய நிலவரப்படி பார்த்தோன்னா துபாய் டு குவைத் ஃப்ளைட் டிக்கெட் 700 முதல் 800 குவைத் தினார் வரை உள்ளது. இந்த அமௌண்ட் எல்லாம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. கொள்ளையடிக்க ஒரு அளவு வேண்டாமா? மனசாட்சியே இல்லாமல் இருக்குது இந்த விமான டிக்கெட்டின் விலை. அதனால் துபாய் போயிட்டு குவைத் போவதற்கு பதிலாக துருக்கி நாட்டை அதிகமானவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இந்தியா டு துருக்கி, துருக்கி டு குவைத். ஏனென்றால் விமான டிக்கெட் துபாயை கம்பேர் பண்ணும்போது துருக்கி வழியாக குவைத் செல்வது கொஞ்சம் குறைவாக உள்ளது. அது மட்டும் இல்லைங்க, விசாவும் ஈஸியாக கிடைக்குது. 14 நாட்கள் தங்கும் இடமும் குறைந்த விலையில் கிடைத்து விடுகிறது. எகிப்திலிருந்து குவைத் வருபவர்களும் துபாய்க்கு செல்லாமல் எத்தியோப்பியாவை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். நமக்கு துருக்கி கிடைத்திருப்பது போல் மஸ்ரிகளுக்கு எத்தியோப்பியா கிடைத்துள்ளது. இப்போ வந்திருக்கும் புதிய தகவல்படி பார்த்தோம்னா துபாய் சென்ற இந்தியர்கள் பலர் துபாய் டு குவைத் செல்லாமல் துபாய் டு எத்தியோப்பியா, எத்தியோப்பியா டு குவைத் செல்கிறார்கள். காரணம், டிக்கெட்டின் விலை குறைவாக உள்ளதால் எத்தியோப்பியா சென்று குவைத் வருகிறார்கள். சில நாட்களுக்கு முன் கிட்டத்தட்ட 200 இந்தியர்கள் மற்றும் பாகிஸ்தானியர்கள் முறையான துபாய் விசிட் விசா இல்லாததால் அவர்களது சொந்த நாட்டிற்கு துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டார்கள். குவைத்துக்கு போகிறது பெரிய தலைவலியாயிடுச்சு. இங்கிருந்து அங்கே போ, அங்கிருந்து எங்கேயாவது போ, அப்புறம் குவைத்துக்கு போ சொல்கிற எனக்கே தலை சுற்றுது. பாவம், குவைத்துக்கு வரவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கொரோனாவுக்கு முடிவு வந்தால் தான் மக்களின் துயர் நீங்கும். சிவில் தகவல் பொதுவான இப்போ சிவில் ஐடி கார்டுகளை விரைந்து வழங்க பல புதிய திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. சில நாட்களுக்கு முன்னாடியும் டோர் டெலிவரி வழங்கப் போவதா ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. அதற்கு ஒரு சிவில் ஐடி கார்டுக்கு 2 தினார் வரைக்கும் வசூலிக்கப்படும்னு அறிவிப்பு வந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ கிட்டத்தட்ட 100,000 சிவில் ஐடி கார்டுகள் வரைக்கும் மிஷின்களில் உள்ளதாகவும் மக்கள் விரைந்து வந்து அதனை பெற்றுக்கொள்ளுமாறும் அறிவித்துள்ளது. ஏனென்றால் லட்சக்கணக்கில் சிவில் ஐடி கார்டுகள் மிஷின்களில் உள்ளதால் இன்னும் பல சிவில் ஐடி கார்டுகளை வழங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆகையால் சிவில் ஐடி கார்டுகள் பெறாதவர்கள் அதனை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. லாக்டவுன் ஓபன் செய்யப்பட்ட பின்னர் கிட்டத்தட்ட 858,000 சிவில் ஐடி கார்டுகளை குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு பேசி விநியோகம் செய்துள்ளதாக கூறியுள்ளது. வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் 484,298 சிவில் ஐடி கார்டுகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நேற்று வந்தே பாரத் மிஷன் மூலமாக 5,157 இந்தியர்கள் 39 விமானங்கள் மூலமாக பாதுகாப்பாக நாடு திரும்பியிருக்காங்க. இந்த 39 விமானங்களில் 3 விமானம் மட்டும் இண்டிகோ விமானத்தால் இயக்கப்பட்டுள்ளது. இப்போது தமிழ்நாட்டுக்கு சென்ற விமானங்கள் லிஸ்ட்டை பார்ப்போம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 விமானம் சென்றுள்ளது. மதுரைக்கு 1 விமானமும், திருச்சிக்கு 3 விமானமும், திருவனந்தபுரத்துக்கு 3 விமானம் சென்றுள்ளது. நேற்று கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா 4 விமானம் சென்றுள்ளது. விஜயவாடா வழியாக ஹைதராபாத்திற்கு 1 விமானமும், பெங்களூர், கொச்சி, சென்னை ஆகிய நகரங்களுக்கும் விமானம் சென்றுள்ளது. குவைத்தின் இன்றைய வெள்ளி நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் வெள்ளி 238 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி 239 குவைத் தினாருக்கு விற்கப்படுகிறது. குவைத்தின் இன்றைய தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 770 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 200 ஃபில்ஸாக உள்ளது. இன்றைய குவைத் தினார் இந்தியா மற்றும் இலங்கையின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்ப்போம். 1 தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 237 ரூபா 247 காசுகளாக உள்ளது. 1 தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 593 ரூபா 471 காசுகளாக உள்ளது. இந்த ரேட் நீங்கள் அனுப்பும் பேங்கை பொறுத்து சில ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும். WHO உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட டாப் 5 நாடுகள் லிஸ்ட்டை பார்ப்போம். எப்பவும் போல் அமெரிக்கா ஃபர்ஸ்டத்தில் இருக்குங்க. மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 82,115,199 உள்ளது. ரெண்டாவது தான் இந்தியா இருக்குது. மொத்த எண்ணிக்கை 73,65,435 உள்ளது. மூணாவதுல பிரேசில், நாலாவதுல ரஷ்யா, அஞ்சாவதுல ஸ்பெயின் இருக்குது. சவுதி அரேபியா 22வதுல இருக்குது. மொத்த எண்ணிக்கை 341,062 உள்ளது. குவைத் 39வதுல இருக்குது. மொத்த எண்ணிக்கை 114,015 உள்ளது. துபாய் 40வதுல இருக்குது. மொத்த எண்ணிக்கை 111,437 உள்ளது. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா 125வதுல இருக்குது. மொத்த எண்ணிக்கை 5,244 உள்ளது. இப்போ கொரோனா வைரஸ் வேர்ல்டு அப்டேட்டை பார்ப்போம். மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3,91,51,141 உள்ளது. மொத்த மரணம் பார்த்தீங்கன்னா 11,02,418 உள்ளது. இந்த நோயினால் குணமடைஞ்ச எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2,93,69,772 உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி.